வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிட்டிசன் போர்ட்டலில் இல்லைனா வந்து இ சேவை மையத்தில் வந்து சர்டிஃபிகேட் எதனா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்லாம் வந்து இருக்குது. டாக்குமெண்ட் சைஸ் வந்து 200 KB வந்து இருக்கணும், ஃபோட்டோ சைஸ் வந்து 50 KB வந்து இருக்கணும், ஃபோட்டோவுடைய பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்த சைஸில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் ஜாம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வீடியோக்களை வந்து நீங்கள் தவறமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் நான் எங்கெங்கே என்னென்ன டூல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கிளிக் பண்ணுறேன், கீபோர்டில் வந்து என்னென்ன கீஸ்லாம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க, முடிஞ்சால் உங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து எடிட் பண்ண போகிறேன், அதேமாதிரி டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னா, ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு உங்களுடைய பிரிண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சூஸ் பண்ண சொல்ல உங்களுடைய ஸ்கேனிங் செட்டிங்ஸில் ரெசல்யூஷன் வந்து 200 இருக்கணும் இல்லைனா வந்து 150 இருக்கணும், அதுமாதிரி செட் பண்ணி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். எப்படி வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இருக்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ வந்து ஒரே டைமில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னா, ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு உங்களுடைய ஸ்கேனர் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஸ்கேன் ஆகிடும். ரெசல்யூஷன் வந்து நான் 150 வந்து வச்சு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த ஆதார் கார்டு வந்து நம்மளுக்கு பேக் சைடு வந்து தேவையில்லை, அதனால் அது வந்து ஃப்ரண்ட் சைடே வந்து வச்சுருக்கேன். இந்த சின்ன ஆதார் கார்டு மட்டும் பேக் சைடு வந்து வச்சு திருப்பி வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டிசி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். சில டிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து இருக்கும், நீங்கள் அது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். அது வந்து நான் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். அதேமாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, அது வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறதுன்னு நான் வந்து தனியாக வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டூல் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அந்த டூல் பார், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த இடத்துல வந்து வச்சுறேன். இதுதான் வந்து அந்த டூல் பார். இதில் வந்து இந்த செலக்டட் டூலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், நான் வந்து பின்னாடி ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வந்து இந்த கர்சர் மாரி இருக்க இந்த 3 டூல் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த செலக்ட் பண்ண அந்த பகுதியை வந்து மூவ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் அந்த செலக்ட் பண்ண அந்த பகுதியை வந்து பெருசு பண்ணுறதுக்காகவும் சிறுசு பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இது ஜூம் டூல், இது வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த டூல்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களோட கீபோர்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்க இந்த செலக்டட் டூலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்கள் கீபோர்டில் வந்து எம்ஐ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த டூலில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலுமே டேரெக்டாக எம்ஐ ப்ரெஸ் பண்ணணுன்னே இந்த டூலுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். அதேமாதிரி இந்த மூவ் டூலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் கீபோர்டில் விஏ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கே இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிடும். அதேமாதிரி வந்து நீங்கள் இந்த ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே எந்த டூலில் வந்து இருந்தாலுமே இசட்டை ப்ரெஸ் பண்ணணுன்னே இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் இந்த ஹேண்ட் டூலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஹெச்ஐ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். இந்த ஷார்ட்கட்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு முறை தான் சொல்லுவேன், ஷார்ட்கட்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்குன்னா, இது எப்படி வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து
சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்கினதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு இன்புட்டில் போயிட்டு உங்கள் ஸ்கேனர் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க. ஸ்கேன் பண்ணோடனே இதுமாரி ஒரு பேஜாக வந்து டாக்குமெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் எஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஒன்று வந்து வரும் சேவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஃபைல் நேம் என்ன வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. நான் வந்து சும்மா செல்ஃபுன்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஃபார்மட் டைப் வந்து ஜேபேக்கில் வந்து வச்சுங்க. வச்சதுக்கப்புறமா சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு பாப்அப் ஒன்று வந்து வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜோடைய குவாலிட்டி வந்து செட் பண்ணணும். அதேமாரி சைஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 231 KB வந்து இருக்குது அந்த ஃபைல் சைஸ். இப்படியே வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 231 வந்து இருக்கும். நம்ம வந்து நார்மலாக அந்த வெப்சைட்டில் வந்து 200 KB தான் வந்து இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம குறைக்க போகிறோம். இதை வந்து எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குவாலிட்டியில் இருக்க அந்த நம்பரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண இங்கே சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து 9 இருக்குது, நான் வந்து 8 கொடுக்குறேன். 8 கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 207 வந்து வந்துடுச்சு. நான் வந்து 7 கொடுக்குறேன். இப்போ வந்து 180 காமிக்குது. இது வந்து 200 அந்த கேபி சைஸை விட கம்மி தான். அதனால் இந்த சைஸை வந்து எனக்கு ஓகேன்றதுனால நான் வந்து ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிசி வந்து எப்படி எடிட் பண்ணலாம்னு வந்து பார்த்துக்கலாம். ஒரே சைடில் இருக்க டிசியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து சேவ் பண்ணுமோ அதே மெத்தடில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபைல் நேமில் வந்து எந்த லொக்கேஷனில் எந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஃபார்மேட் வந்து ஜேபேக் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துட்டு குவாலிட்டிலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வந்து சேவ் ஆகிடும். இது வந்து ஒரே பேஜில் டிசியாக இருந்துச்சுன்னா. இதுவே டபுள் சைடு உள்ள டிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடு வந்து தனித்தனியாக வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் டபுள் சைடும் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கத்தான் வந்து நினச்சிங்க. இந்த 3 வந்து அன்டைட்டில் 3 வந்து ஃப்ரண்ட் பேஜாகவும் அன்டைட்டில் 3 காப்பின்றது வந்து செகண்ட் பேஜாகவும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்க. இப்போ என்னுடைய கீபோர்டில் வந்து நான் கண்ட்ரோல் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதாவது புது டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்அப் வந்து வரும். இதில் வந்து கஸ்டமைஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல்ஸஸ் வந்து காமிக்கும். இதில் வந்து நான் 8x10 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம இந்த சைஸில் வந்து ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. இங்கே வித்தில் வந்து 18 நம்ம 12 வந்து மாற்றிக்கிறேன். ஹைட்டில் வந்து 10 வந்து நான் 18 வந்து மாற்றிக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து நான் 150 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 200 வச்சிங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. முக்கியமாக இதெல்லாம் வந்து இன்ச்சஸில் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க. ரெசல்யூஷனுக்கு நேராக இருக்க அந்த ஆப்ஷனில் வந்து பிக்சல் /inches இருக்கான்னு வந்து செக் பண்ணிங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எம்டியாக வந்து இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே இந்த சைடு, அதாவது இந்த பேஜ் நம்பர் 2 வந்து பேக் சைடு வந்து டிசியோடைய பேக் சைடு வந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே விட போகிறேன். அதுக்கு வந்து இந்த டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது மூவ் டூல். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் வந்து நீங்கள் வியூ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது பேஜ் நம்பர் 2 இந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த உள்ள இருக்க அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே வந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து இது உள்ள லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த சைடு ஃபஸ்ட்டு பேஜ் இருக்க அந்த டிசியை வந்து உள்ளே ட்ராக் பண்ணி விட்டுணும். இப்போ இது ரெண்டு ஃபைலுமே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல், அதனால் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒர்க் பிளேஸில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் காமிக்கிறதோ அது மட்டும்தான் வந்து இமேஜாக வந்து சேவ் ஆகும். இந்த கீழே இருக்க இந்த பகுதியெலாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்காது. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தான் வந்து காமிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி அலைன்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் டீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு கோடு, பிளாக் கலர் கோடு வந்து வரும். நாலு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு டாட், இதுக்கு நேராக வந்து ரெண்டு டாட் இருக்கும். இதை வச்சு தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாட் ஆண்டில் வந்து எடுத்துகிட்டு போக சொல்ல டபுள் ஏராவாக வந்து மாறும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், இந்தமாரி டபுள் ஏராவாக வந்து மாறும். இனிமேல் டபுள் ஆராம வந்து மாறுச்சுன்னா தான் உங்களால் சைஸ் வந்து பெருசு பண்ணவும் சிறுசு பண்ணவும் வந்து முடியும். இப்போ வந்து நான் என்னோடய கீபோர்டில் வந்து ஆல்ட்டையும் ஷிஃப்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மவுஸில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் உள்ள வந்து உள் சைடாக வந்து இழுக்கிறேன். இழுக்க இழுக்க பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் வந்து நான் அதை வந்து விட்டுட்டு இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி பார்க்குறேன் சைஸ் கரெக்டாக வருதுன்னு. கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டு இங்கே இருக்க இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் நீங்கள் வந்து என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருந்த அந்த பிளாக் கலர் பார்டர் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது வந்து வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சைடு இருக்க அந்த அந்த இமேஜை வந்து நம்ம இதேமாரியே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இமேஜில் தான், அதாவது இந்த செகண்ட் இமேஜ் செகண்ட் லேயரில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து செகண்ட் லேயர். இது வந்து மறைச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த லேயரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் தான் வந்து நம்ம சின்னது பண்ணணும். இங்கே வந்து இந்த லேயரை வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் வந்து இங்கே கீழே தான் வந்து இருக்கும். நான் அதை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. இங்கே வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஒன்றுன்னு இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் டியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்டர், பிளாக் கலர் பார்டர் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய கீபோர்டில் வந்து ஆல்ட் ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து உள் சைடாக வந்து விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து டிக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஓகே, இது வந்து பேக் சைடு ஓகே, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரே இமேஜுக்குள்ளே வந்து வந்துடுது. இப்போ வந்து இதை சேவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் எஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் வந்து ஜேபக்கில் வச்சுட்டு இதை வந்து நான் டிசின் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் வந்து 200 KB வந்து இல்லை, அதனால் நான் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 6 கொடுத்துருக்கேன். 6 கொடுத்து எனக்கு வந்து சைஸ் வரல. 5 கொடுக்குறேன். 5 கொடுத்து எனக்கு சைஸ் வரல. 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தோன்னே 185 வந்து வந்திருக்கு. எனக்கு இந்த சைஸ் வந்து ஓகே, அதனால நான் வந்து ஓகேன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய வேலையை வந்து நம்ம முடிச்சது. இப்போ நம்ம மீதி ஃபைல் இருக்க வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நல்லா பார்த்துங்க. இந்த ரெண்டு இடம் இருக்கும் மாற்றி கிளிக் பண்ணாதீங்க. இந்த சின்னதாக இருக்க இந்த ரீஸ்டோர் டவுன்ன்ற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரீஸ்டோர் டவுனில் பழையபடியாக வந்துடும். நீங்கள் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுமாரி ஆதார் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் டூலில் வந்து கிளிக் பண்ணிங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் எம்ஐ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும் இந்த டூல் வந்து. அதுக்கப்புறமா நீங்கள் எது வரைக்கும் வந்து ட்ராக் பண்ண போகிறீங்களோ, அதாவது எது வரைக்கும் வந்து நீங்கள் புது டாக்குமெண்ட்டாக வந்து சேவ் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் சியை கொடுத்து காப்பி பண்ணிங்க. இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிங்க. நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு நியூ போகலாம். இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து வரும். அதில் வந்து டீஃபால்ட்டாக என்னென்ன சைஸ் இருக்கோ அதோட வந்து விட்டுடுங்க. எதுவும் வேல்யூஸ்லாம் வந்து மாற்றாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஃபிக்சல் சைஸ் தான் வந்து இங்கே காமிக்குது. ரெசல்யூஷனும் அதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெசல்யூஷன் தான் வந்து காமிக்குது. அதனால் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் இதுக்கு வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன்.
இப்போ நான் கொடுத்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த ஏரியாவை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ண அந்த ஏரியா மட்டும் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் எஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் பாக்ஸ் வந்து வரும். இதில் ஃபார்மேட் வந்து ஜெபக்கில் மாற்றிட்டு இதை வந்து நான் ஆதாரில் ஆதார் நேம் கொடுத்து வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 66 இருக்குது, நம்மளுக்கு 200 வரைக்கும் இருக்கலாம். அதனால் நான் குவாலிட்டியில் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 4 வந்து 5 ஆக்குறேன், பத்தலை. 5 வந்து 6 ஆக்குறேன், அப்பயும் பத்தலை. 6 வந்து 7 ஆக்குறேன், அதுவும் பத்தலை. 7 வந்து 8 ஆக்குறேன், அதுவும் பத்தலை. 10 பார்க்குறேன், அதிகமாக இருக்குது. 9 ஆக்குறேன், 187. இது வந்து கரெக்டான சைஸாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆதார் வந்து இந்த ஆதார் வந்து சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து வேலை இல்லைன்றதுனால நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுமாரி ஸ்மார்ட் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ கட் பண்ண ஆதார் கார்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எப்படி ஒரே டாக்குமெண்ட்டை கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வந்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்பு போடுறோம். அதில் கஸ்டமைஸ் சைஸில் போய்ட்டு நீங்கள் 4:6 வந்து சூஸ் பண்ணிங்க. இல்லை நீங்கள் கஸ்டமைஸில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உதாரணமாக நான் திருப்பி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபிக்சலில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 4 ஃபிக்சல்ன்றத வந்து இன்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ஹைட்டில் வந்து 6 வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. ரெசலேஷன் வந்து நீங்கள் 200 வச்சுக்கலாம், இல்லை வந்து 150 வந்து வச்சுக்கலாம். நான் வந்து 200 வச்சுக்கிறேன். அதேமாதிரி இங்கே வந்து பிக்சல் இன்ச்சஸில் வந்து இருக்கான்னு செக் பண்ணிங்க. சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்ச்சஸில் வந்து மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறமா ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு என்ட்ரி டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் வேணுன்றதுனால நான் இந்த செலக்டட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஏரியா மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த நியூ டாக்குமெண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் சைடு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த சைடில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த டூலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியா மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த நியூ டாக்குமெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் வி வந்து கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த டூல் வந்து வந்திருக்கு. நான் என்னுடைய கீபோர்டில் வந்து ஆல்ட் ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு ஏற்றமாரி கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு விட்டுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரலாம். அதனால் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஓகே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து இந்த டூலை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கீழே இருக்க அந்த லேயர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து செகண்ட் லேயர் மேலே இருக்கிறது. இப்போ கீழே இருக்க அந்த லேயர் வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நான் இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது மூவ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜர் மேலே வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து நான் லேயர் 1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்கலாக லேயர் டூலேருந்து லேயர் 1 வந்து சூஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து லேயர் 1 சூஸ் பண்ணோடனே இங்கே வந்து லேயர் 1 வந்து மாறுது. அதுக்கப்புறமா நான் கண்ட்ரோல் டி வந்து ப்ரெஸ் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த டூல் வந்து வந்துருச்சு. என்னுடைய கீபோர்டில் நான் ஆல்ட் ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ட் ஷிஃப்ட்லேருந்து கையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே இப்போ இது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே மேலே ஒயிட் இருக்க மாதிரி தெரியுது. அதனால நான் திருப்பி வந்து செகண்ட் லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மேலே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஓகே. இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து வந்து சேவ் ஆகலைன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் வந்து கொடுங்க. இது வந்து சேவஸ்க்கான ஷார்ட்கட் கீ. நான் வந்து ஃபார்மேட்டை வந்து ஜேபேக்கில் மாற்றிட்டு
நான் ஆதார் டூன் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து 190 வந்து இருக்கு, இருக்கலாம். 200 வரைக்கும் வந்து இருக்கலாம். நான் 190 தான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் 190க்கு வந்து சேவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 1-2 KB வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 190 சேவ் ஆயிருக்குன்னா அது வந்து 195 அப்படின்னு காமிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 5.5 KB வந்து கம்மியாகவே வந்து சேவ் பண்ணிங்க, அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இப்போ ஃபோட்டோ வந்து நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் டூல வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இருக்க இந்த ஏரியா மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக என்னோடய கீபோர்டில் நான் கண்ட்ரோல் என்ன வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வித்து வந்து 200 கொடுத்துக்கிறேன். பிக்சலில் வந்து இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹைட் வந்து நான் 250 வந்து கொடுக்குறேன். அதுவும் வந்து நான் பிக்சலில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். ரெசலேஷன் வந்து நான் 200 வந்து கொடுக்குறேன். அதுவும் வந்து பிக்சலில் இருக்கா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் எடிட்டில் போயிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் வியை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து உள்ளே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோடய கீபோர்டில் வியை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். மூவிங் டூலில் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணுறேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் வந்து ஃபோட்டோ வந்து சாஞ்ச் இருக்குது. ஏன்னா ஸ்கேன் பண்ண சொல்ல வந்து சாட்ச் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய கீபோர்டில் வந்து நான் கண்ட்ரோல் டீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கண்ட்ரோல் டீயை வந்து ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் வந்து வந்துடும். பட் இந்த டிக் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோலாம் வந்து கிளிக் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் லேயர் 1லேருந்து லேயர் 2 வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் லேயர் 2 வந்து செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு எப்பப்போ வேணுமோ நான் அப்போ வந்து ஷார்ட்கட் டூல் கண்ட்ரோல் டீ யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸை வந்து எடுத்துடுங்க. இப்போ என்னுடைய கீபோர்டில் வந்து நான் கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி அந்த பவுண்டிங் பாக்ஸை வந்து நான் ஓப்பன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து சிறுசாக்க இந்தமாரி ரெட்டை தலை இருக்க அந்த ஏரோவை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதே ரெட்டை தலை இருக்க இந்த ஏரியாவை இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவுடான ரெட்டை தலை ஏரோவாக மாறிடும். கொஞ்சம் வளைஞ்சிருக்க ரெட்டை தலை அந்த ஏரோவாக வந்து மாறிடும். இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த கொஞ்சம் சாஞ்சிருக்க இந்த இதை வந்து நேராக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நேராக வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் ஒயிட் இருக்கிறதுனால நான் இந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணுறதுக்கு உங்களுடைய கீபோர்டில் ஆல்ட் ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மேல் சைடு அப்படியே இழுத்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பெருசாகும். கொஞ்சமாக அப்படியே நான் மூவ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு ஓகே ஆகிற மாதிரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய கீபோர்டில் என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து கரெக்டான சைஸில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் ஆகலைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் வந்து கொடுங்க. இது வந்து சேவஸ்க்கான ஆப்ஷன். நான் ஃபார்மேட் வந்து ஜேபக்கில் மாற்றிட்டேன். ஃபைல் சைஸ் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 KB வந்து இருக்கலாம். இது 13 KB தான் வந்து இருக்குது. நான் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். 21 தான் இருக்குது. நான் ஃபுல் குவாலிட்டி வந்து வைக்கிறேன் 12. 29 தான் வந்து இருக்குது. சரி, நான் ஃபுல் குவாலிட்டியே வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு ஃபுல் குவாலிட்டி கொடுத்து 29 KB தான் வந்து காமிக்குது. இப்போ வந்து இது 50 KB வந்து இருக்கலாம். இப்போ நான் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ண அந்த இமேஜஸ்லாம் வந்து இந்த ஃபோட்டோவில் தான் வந்து இருக்குது. இப்போ இது சைஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கு இந்த ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணேன். இந்த ஆதார் கார்டு வந்து என்ன சைஸில் வந்து சேவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 199 KB வந்து சேவ் ஆயிருக்கு.
அதாவது கிட்டத்தட்ட 200 KB வந்து சேவ் ஆயிருக்கு. உங்களால் கரெக்டாக யூகிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு இமேஜ் குவாலிட்டியில் போயிட்டு இன்னும் 2 பாயிண்ட் கூட குறைச்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் டிஸ்க் வந்து 208 வந்து இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அப்லோட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஏற்றுக்காது. ஏன்னா இங்கே சைஸ் வந்து 199 காமிச்சாலும் இதோடைய டிஸ்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 208 இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நார்மல் சைஸை விட வந்து அதிகமாக இருக்குன்னு தான் காமிக்கும். இப்போ இதுமாரி வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து இதுமாரி போயிடுச்சு, இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மினிமைஸ் பண்ணி தான் வந்து வச்சுருப்போம். அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதுதான் வந்து அந்த ஆதார் கார்டு இருக்க அந்த ஃபைல். நான் வந்து கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் அதாவது சேவஸ்க்கான அந்த ஷார்ட்கட் கோடை வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் ஃபைல் போயிட்டு சேவஸாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைல் ஃபார்மெட் வந்து ஜேபேக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆதார் 2ன்றதான் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஆதார் 2 வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் அந்த டாக்குமெண்ட் பேர்லேயே வந்து சேவ் பண்ணவா ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 8 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இந்த ஆதார் 2ன்றது வந்து 151 KB வந்து மாறிடுது. அதேமாதிரி இங்கே ஆதார் இருக்குங்கிறது வந்து 163 KB வந்து மாறிடுது. ஃபோட்டோ 36 KB தான் இருக்குது. செல்ஃப் டிகிரேஷன் 177 தான் இருக்குது. டிசி 195 தான் வந்து இருக்குது. எல்லாமே கரெக்டான சைஸில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தாராளமாக நீங்கள் இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் பேஜில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.